சாவர்கரின் வாழ்க்கையை ஒருவர் எப்படி சந்தேகப்பட முடியும் அவரது தேசபக்தியை எப்படி சந்தேகப்பட முடியும் இந்த தேசத்துக்காக இரண்டு ஆயுள் தண்டனைகளை அனுபவித்தார் ஜெயிலில் மாடு போல செக்கு இழுத்தார் அவரை பற்றி பேசுபவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் வீர சாவர்கரின் வாழ்க்கை வரலாற்று புத்தக வெளியீட்டு விழா டெல்லியில் நடந்தது இந்த விழாவில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சாவர்கர் குறித்தும் குறிப்பிட்டார் மகாத்மா காந்தியின் அறிவுரைப்படியே சாவர்கர் கருணை மனுவை எழுதினார் சாவர்க்கருக்கு எதிரான ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும் போக்கு இங்கு அதிகரித்து விட்டது சாவர்கர் பலமுறை மன்னிப்பு கடிதங்கள் எழுதி கொடுத்தால்தான் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக சிலர் உண்மைகளை மறைத்து பொய்களை சொல்லி வருகின்றனர் ஆனால் ஒரு கைதிக்கு கருணை மனு தாக்கல் செய்ய உரிமை இருக்கிறது என்றாலும் அவர் தன்னுடைய விடுதலைக்காக கருணை மனுக்களை தாக்கல் செய்யவில்லை என்பதுதான் உண்மை காந்தியின் அறிவுறுத்தல்படிதான் அந்த கருணை மனுவை தந்தார் சாவர்க்கரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவரும் காந்திதான் என்றார் அது மட்டுமல்ல அடிமை சங்கிலியின் பிணைப்பை உடைக்க மக்களை ஊக்குவித்தவர் சாவர்க்கர் தீண்டாமை பெண் உரிமை போன்ற சமூக தீமைகளுக்கு எதிராக பொங்கியவர் சாவர்க்கரின் அரசியல் சிந்தனைகளை பாசிசத்தோடு இணைத்து பேசுகிறார்கள் தீவிர இந்துத்துவா சிந்தனை கொண்டவர்தான் ஆனால் கடைசி வரை ஒரு யதார்த்தவாதியாக செயல்பட்டவர் என்றும் ராஜ்நாத் சிங் கூறியிருந்தார் மத்திய அமைச்சரின் இந்த பேச்சுக்கு எதிர்கட்சிகள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்தன அந்த வகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இது குறித்து பதிலடி தந்துள்ளார் போர் பிளேயரின் எழுபத்து ஐந்தாவது சுதந்திர தின நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா சாவர்கரின் வாழ்க்கையை ஒருவர் எப்படி சந்தேகப்பட முடியும் இந்த நாட்டுக்காக இரண்டு ஆயுள் தண்டனைகளை அனுபவித்தவர் அவர் ஜெயிலில் செக்கு இழுத்தார் எத்தனையோ கொடுமையை அனுபவித்தார் அவரைப் பற்றி பேசுபவர்கள் இதற்கெல்லாம் முதலில் வெட்கப்பட வேண்டும் சாவர்க்கருக்கு என்ன குறை இருந்தது நல்ல வசதியானவர் சுகபோக வாழ்க்கை இருந்தது ஆனாலும் எதற்காக கடினமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் நமக்காக இந்த மண்ணுக்காகத்தான் தன் உயிரை தியாகம் செய்தார் செல்லுலார் ஜெயிலை போல சிறந்த புனித ஸ்தலம் வேறு எதுவும் இருக்க முடியாது அந்த ஜெயிலில் பத்து வருடங்கள் கொடுமையை அவர் அனுபவித்தார் எவ்வளவு துன்பம் வந்த போதிலும் துணிந்துதான் நின்றார் வீரத்துடன் தான் அதை எதிர்கொண்டார் இந்த நாட்டில் உள்ளோர் பெரும்பாலும் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகுதான் பிறந்துள்ளனர் அதனால் தேசத்துக்காக உயிரை தியாகம் செய்யும் வாய்ப்பு இருந்திருக்காது இந்த செல்லுலார் சிறைக்கு வந்தவர்களில் பெரும்பாலும் மேற்கு வங்கம் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்கள்தான் இந்த தேசத்துக்காக வாழுங்கள் என்று இன்றைய இளைஞர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன் அப்படி இல்லாவிட்டால் இந்த சிறைக்கு வந்து எங்குள்ள நினைவிடங்களைக் கண்டு அஞ்சலியாவது பொதுமக்கள் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார்